வணக்கம். தமிழரபியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். நாட்டில் 12 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை உடனடியாக ஆரம்பிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் கலாநிதி ஹெகலி ராம்புகல தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக சுமார் 1.5 வருடகாலம் பாடசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே முடிந்தவரை விரைவில் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்காக மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்க ஆரம்பிக்க வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொலைக்காணொலி தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட சில சர்வதேச ஸ்தாபனங்கள் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பில் பரிந்துரைகள் சிலவற்றை முன்வைத்துள்ளன. சிறுவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் 7 முதல் 13 தினம் வரையிலான மாணவர்களுக்கு முதலில் தடுப்பூசி வழங்க முடியும் என அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். தற்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் கல்விசார் ஊழியர்களுக்கு பூர்ணமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு பூர்ணமாக தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்பட்டதன் பின்னர் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க முடியும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறைந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளின் கீழ் சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய இயலுமை காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை 20-29 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 34% முதலாவது கொரோனா தடுப்பூசியும் 12% இரண்டாவது தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹெகலி ரம்புக்குல மேலும் தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசியமற்ற அல்லது அவசரமற்ற பொருட்களின் இறக்குமதிகளுக்காக 100% உத்தரவாத தொகையை இறக்குமதியாளர்கள் வைப்பிலிட வேண்டும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நேற்று முன்னதினம் நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலவு வீதம் உறுதிப்பாட்டினையும் வெளிநாட்டு நாணய சந்தையின் திரவத்தன்மையினையும் பாதுகாப்பதே இதன் நோக்கம் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் கீழ் கைபேசிகள், மின்விசிறிகள், தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், புடவைகள் மற்றும் உதிரி பாகங்கள், வலி சீராக்கல் இயந்திரம், சாக்லேட், ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, சீஸ் மற்றும் எண்ணெய் போன்ற 623 பொருட்கள் அத்தியாவசியமற்ற அல்லது அவசரமற்ற பொருட்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த புதிய நிபந்தனையின் கீழ் அவசரமற்ற மற்றும் அத்தியாவசியமற்ற இயற்கை பொருட்களின் இறக்குமதிக்கான கடன் வசதிகளை தடுக்க இலங்கை மத்திய வங்கி அனைத்து உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் தேசிய சேமிப்பு வங்கிக்கு நிபந்தனைகளை விதித்துள்ளது. குறித்த பட்டியலிடப்பட்ட பொருட்களின் இறக்குமதிக்காக 2019 1,057.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 2020 871.2 மில்லியன் டாலர்களும் செலவிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜூலை மாத இறுதி வரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதிக்கு 753.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட 1,172 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மற்றும் படகுடன் சந்தேக நபர் இருவர் கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை வடமேல் கடற்படை கட்டளை பிரிவுக்கு சொந்தமான விசேட படகு ஒன்றினூடாக சிலாபத்திர பிரதேசத்தை அண்டிய கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்போது கரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தேகத்திடமான படகு ஒன்றை சோதனையிட்ட போது அதிலிருந்து 18 உரப்பையிலிருந்து 679 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த கடற்பகுதி மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனையில் 13 மூடைகளில் வைக்கப்பட்டிருந்த 493 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 29 வயதான இரு சந்தேக நபர்களும் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் தெரிய வரும். அதேவேளையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உலர்ந்த மஞ்சள் படகு சந்தேக நபர்களை சிலாபத்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நேற்றைய தினம் 1,947 பேர் கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 476,726 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 18,147 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 408,116 அதிகரித்துள்ளது. நாட்டின் நேற்றைய முன்னதின நிலவரப்படி 175 பேர் கொரோனா தொற்றால் மரணித்துள்ளனர். குறித்த தகவலை சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 10,864 அதிகரித்துள்ளது. நேற்று முன்னதினம் உயிரிழந்தவர்களில் 79 பெண்களும் 96 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிப்பது தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீக்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்படுமாயின் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சைனோபாம் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட 60 பேருக்கு மேற்பட்டோருக்கு மூன்றாவது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றை வழங்குமாறு இலங்கை மருத்துவ சங்கத்தினர் யோசனை முன்வைத்துள்ளனர். இலங்கை மருத்துவ சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நோய் நிலைமை ஏற்படுவதாக, சிலர் கடுமையான நோய் நிலைகளினால் பாதிக்கப்படுவதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னெடுக்கப்படுகின்ற ஆய்வுகளில் 50 பேருக்கு மேற்பட்ட ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசிகள் ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொண்டவர்களில் நோய் நிலைமைக்கு ஆளாகின்ற எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதோடு மரணங்களின் எண்ணிக்கையும் குறைவடைவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சைனோபாம் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட 60 பேருக்கு மேற்பட்டவர்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராஜெனகா, ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றை வழங்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் யோசனை முன்வைத்துள்ளது. அரசாங்கத்தினால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகருக்கு அண்மையில் அனுப்பப்பட்ட அறிக்கையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உண்மையான நிலைமைகள் குறித்து தகவல்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகருக்கு நேற்று முன்னதினம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போரின் இறுதி நாளில் 14,000 பேர் மாத்திரமே இருந்தார்கள் என்பது உள்ளிட்ட உண்மைக்கு புறம்பான பல கருத்துக்கள் அரசாங்கத்தின் அறிக்கையில் உள்ளடங்கி இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். இந்திய மத்திய அரசு இலங்கை தமிழர் விடயத்தில் வஞ்சனையுடன் செயல்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இந்தியா மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி தனி தீர்மானத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று முன்னதினம் முன்மொழிந்தார். முதல்வர் சமர்ப்பித்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இலங்கை தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வடக்கு மலேசியாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்புகள் அதிகமுள்ள நகரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொரோனா மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அடுத்த சில மணி நேரங்களில் தீயை கட்டுப்படுத்தின. இருந்த போதிலும் 10 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் பெண்களை தாலிபான்கள் சவுக்கால் அடித்து விரட்டி அடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த முறை 1996 தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த போது ஆப்கான் பெண்கள் கடும் கட்டுப்பாடுகளுக்கு ஆளாக்கப்பட்டன. ஆனாலும் இந்த முறை இஸ்லாமிய ரீதியில் சட்டங்களுக்கு உட்பட்டு பெண்களுக்கு உரிமைகள் அளிக்கப்படும் என தாலிபான்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஆப்கான் அமைச்சரவையில் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்காக காபூலில் பெண்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது தாலிபான்கள் அவர்களை சவுக்கால் அடித்து விரட்டியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. குறித்த போராட்டத்தில் பங்கேற்ற பெண்ணொருவர் வீடுகளுக்கு திரும்புமாறும் ஆப்கான் எமிரேட்டை அங்கீகரிக்குமாறும் தாங்கள் மிரட்டப்படுவதாக கூறியுள்ளார். இதனிடையே உரிமைகள் நசுக்கப்படலாம் என ஆப்கான் பெண்கள் மத்தியில் அச்சம் உருவாகியுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அமைத்துள்ள புதிய அரசை சீனா அங்கீகரித்துள்ளதுடனும் 228 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிப் பொருட்களை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது. உணவு, குளிர்கால தேவைக்கான பொருட்கள், மருந்துகள், தடுப்பு மருந்துகள் ஆகியவற்றை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்க உள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதல் தொகுப்பாக 30 லட்சம் டோஸ் தடுப்பு மருந்துகள் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கான் அண்டை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் இணையவழி கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. குறித்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மக்களுக்கு பொருளாதாரம், மனிதநேய உதவிகளை வழங்கும் கடமை மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் அதிகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் புதிதாக 1596 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 224 பேருக்கும், சென்னையில் 186 பேருக்கும், ஈரோடு மாவட்டத்தில் 130 பேருக்கும், செங்கல்பட் மாவட்டத்தில் 108 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 1534 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் தற்பொழுது 16221 பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி அஷ்ரப் கனி அந்த நாட்டு பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாலிபான்கள் கடந்த மாதம் 15 தேதி தலைநகர் காபூலை கைப்பற்றியதை அடுத்து அப்போது ஜனாதிபதியாக பதவி வகித்த அஷ்ரப் கனி ஆப்கானிஸ்தானிலிருந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு வெளியேறினார். இந்த நிலையில் காபூலிலிருந்து வெளியேறியமை தமது வாழ்வில் மிக கடினமான முடிவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தீர்மானத்தை வித்தியாசமாக முடிவுக்கு கொண்டுவர முடியாதிருந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதி அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். தமது மக்களை கைவிட விருப்பமில்லை என்றும், ஆனால் அதுவே ஒரு வழியாக இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவுபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து நமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினராக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.